வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டியூட் அஸ்வின். இந்த வீடியோல பிக் பாஸ் அல்டிமேட்டோடைய டே செகண்ட்ல நடந்த பிரச்சனைகள், தலைவலிகள், வெட்டுக்குத்துக்கள், குதூகலங்கள்னு சொல்லி இருக்கிற எல்லா ஹைலைட்ஸையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம ஆல் டைம் கண்டென்ட் கொடுக்குற குலதெய்வம் வனிதா அக்கா தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. பிக் பாஸ் எனக்கு காஃபி வேணும், இங்க டீ மட்டும் தான் இருக்குது, எனக்கு காஃபி கொடுப்பீங்களா மாட்டீங்களா, கொடுப்பனா இப்படி ஆட்டுங்க, கொடுக்க மாட்டேன்னா இப்படி ஆட்டுங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி மூணு பேர் புருஷனா வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்கற மாதிரியே கேட்டுட்டு இருக்குது. என் மேடம் காலையில காஃபி தான் குடிப்பாங்க போல, இந்த டீ எல்லாம் குடிக்க மாட்டாங்க போல. இதுவாச்சும் பரவாயில்ல, எனக்கு தலை வலிக்குது, காது வலிக்குது, வாய் வலிக்குது, உடம்புல என்னென்னலாம் வலி இருக்குதோ எல்லா வலியும் சொல்லி காஃபிக்காக போராட்டம் பண்றாப்ல. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? இந்த நேரத்துல மார்னிங் டாஸ்க்குக்கான போஸ்ட் வருது. போஸ்ட் வந்ததை பார்த்துட்டு எல்லாரும் டாஸ்க்குக்கு வனிதாவை கூப்பிடுறாங்க. இல்ல, எனக்கு காஃபி கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து டாஸ்க்ல கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர பில்டப் பண்ணிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த வனிதா ஆண்டிக்கு ரொம்பவே திமிருதான்ப்பா, வேணும்னே பண்ணது போல கண்டென்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக. வனிதா இந்த மாதிரி லூஸ்தனமா பண்றதை பார்த்துட்டு ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து வாங்க வனிதா வந்து டாஸ்க்ல கலந்துக்குங்கன்னு சொல்லிட்டு காலில் விடாத குறைய கெஞ்சுறாங்க. இருந்தாலும் மேடம் எலிசபெத் ராணி லெவலுக்கு கால் மேல கால் போட்டு உட்காந்துகிட்டு இருக்கு. ஹவுஸ்மேட் எல்லாரும் அதுவும் சுஜா வருண்லாம் வேற லெவல்ல ஷாக்கு. அபி கேட்ட கேள்விக்கு தலைமை ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்தாப்ல, எனக்கு பழைய மெமரிஸ்லாம் வந்துச்சு, நான் ஸ்டார்டிங்கில் அவங்க கிட்ட பேசணும்னு வந்தேன் பட் அவங்க சரியாக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டுறாப்ல. அப்படி என்னதான் அங்கே பிரச்சனை நடந்துச்சு, யார் யாரை கழட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பினா பாலாவை இன்டர்வியூ பண்ண எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. எடுத்ததும் பாலாஜியை பார்த்து, தாடி பாலாஜி, நீங்கள் உங்கள் சீசனில் கேப்டனானா எல்லாரையும் அம்மியில் வச்சு அரைப்பான் அப்படின்னு சொன்னீங்களே, ஏன் அப்படி சொன்னீங்க, ரொம்ப அரோகண்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு உங்களுடைய ஸ்பீச் அப்படின்னு கேட்க, பாலாஜியோட ரியாக்ஷன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சூனா போனா வெளியே ரொம்பவே ஃபீல் பண்ணாப்ல.
எப்படி ஆறிக்கிட்ட எல்லாம் சண்டை போட்டானோ அதே மாதிரியே இருந்தாப்ல. இவ செத்த மாட்டே, பத்து தடவை வெட்டுவானே. இதைதான் நாங்க எதிர்பார்க்கறோம் பாலா. இந்த மாதிரி நிறைய நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டே இருங்க, நாங்களும் உங்களை வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்போம். இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆவலோட எதிர்பார்த்த வனிதா அக்கா வந்து உட்கார்றாங்க. கெத்தா அப்படியே ஸ்டைலா உட்கார நினைச்சுக்கிட்டு ஓவரா சீன் போட்டு வந்து உட்காந்துது. ஓப்பனிங்லயே அனிதா வந்து வனிதாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்கல. அனிதா வனிதா வேற லெவல்ல இருக்குது. நெகட்டிவ் பப்ளிசிட்டி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அனிதா வனிதா கிட்ட கேட்க, நம்ம வனிதா அக்கா தான் ஏகப்பட்ட பிரஸ் மீட் பாத்திருக்காங்களே, கல்யாணம்ன்ற பேர்ல டிவோர்ஸ்ன்ற பேர்ல எக்கச்சக்க பிரஸ் மீட் பாத்திருக்காங்க. சும்மா ஜிஜிபி மாதிரி வேற லெவல்ல ஒரு ஆன்சர் ஒன்னு சொல்றாப்ல. பப்ளிசிட்டி இஸ் த பப்ளிசிட்டி, அதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவுமே கிடையாது. பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அப்படியே உட்காந்து ஸ்டைலா ஒரு லுக் ஒன்னு விடுது. பேச்சுல திமிர் தெரியுதே. அடுத்தது உங்க அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு கேட்க, அக்கா ஆரம்பிச்சது ஒரு ஸ்டோரி, வேற லெவல்ல ஸ்டோரி ஒன்னு சொல்லிச்சு. அக்கா சொல்ற ஸ்டோரி எல்லாருமே வாய பொளந்துன்னு பாத்துட்டே இருக்காங்க. யாரும் எதுவும் கேட்காம இருக்கு. பாலாவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. பிரஸ் பீப்புளா இருக்கிற எல்லாரையும் பாத்துட்டு, யோ யோ என்னையா பண்றீங்க, நானும் நிருப்லாம் பேசும்போது நடுவுல ரெண்டு பேருக்கும் பேசவே விடாம குஸ்னி கேட்டிருந்தீங்க, இப்ப வனிதா அக்கா பேசுறாங்கன்றதுனால என்ன உங்களுக்கு பயமா அப்படின்ட்டு கேட்க, பிரஸ் பீப்புளா இருக்கிற அனிதா, தாடி பாலாஜி, சுரேஷ் எல்லாம் எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்ல உங்க பதில் கரெக்டா தான் சொல்றாங்க, அதனாலதான் நாங்க வந்து கரெக்டா இன்டர் பண்ணாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையா வனிதா பேசுறதுக்கு யாரும் ரிப்ளை பண்ண முடியாத மனசுக்குள்ள இருந்ததுனாலதான் கம்முன் இருந்தாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, நியாயமா பேசணுமா இல்லையா. பாலா சொன்ன பாயிண்ட் இதுல வந்து கரெக்டா தான் இருந்துச்சு. கேப்ல அனிதா ஒரு பாயிண்ட் ஒன்னு போட்டது, வனிதாவுக்கு பயப்படுற மாதிரி எல்லாம் நாங்க ஒண்ணும் கிடையாது, நாங்களாம் சுனாமில ஸ்விம்மிங் போறவங்க, வனிதாவுக்கு பயப்படுற மாதிரி இருந்தா நாங்க கொஸ்டினே ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாலா இப்படி கேட்டதுக்காக வேணா அந்த மாதிரி பேசிருக்கலாம், பட் ஆனா அதுக்கு முன்னாடி அங்க நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும் போது எல்லாருமே இதுகிட்ட வாயை விட்டா ஏதாவது பிரச்சனை எடுத்து விட்டுன்னு சொல்லிட்டு தான் கம்மன் இருந்தாங்க. பிரஸ் பீப்புளா இருக்கிறவங்க எல்லாருமே, நீங்க ஏன் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்றீங்க அப்படின்னு கேட்க, நான் வந்து டிஸ்னி கிட்ட தான் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், உங்க கூட நான் அக்ரிமெண்ட் போடல, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே சீரியஸ்லி செம்ம காண்டா வராங்க. இருந்தாலும் நம்பற மாதிரியா இருக்குது. அநியாயத்தின் உருட்டி விடுது தாமரை. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. இந்த உருட்டுலாம் ஒரு பக்கம் இருக்க, சுரேஷ் கிட்ட ஒரு உருட்டு உருட்டுச்சு. சுரேஷ் வந்து 100 நாள் வரைக்கும் இருந்தீங்க, நீங்க ஏன் ஜெயிக்கல, தோ பக்கத்துல தான் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு, அவ்வளவு கிட்ட வந்துட்டு ஏன் ஜெயிக்காம போனீங்க, அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு சுரேஷ் கேட்ட கேள்விக்கு தெரியும் தெரியல ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். எங்க ஊர்ல இருந்தவங்க எல்லாருமே பழனிக்கு மொட்டை போட போயிட்டாங்க, அதனாலதான் யாரும் ஓட்டு போடல, அதனாலதான் நான் ஜெயிக்காம போயிட்டேன்னு சொல்லிட்டு சுரேஷ் தாத்தாவை கலாய்கிற மாதிரி ஒரு பதில சொல்லிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஊர்ல இருக்கிற போனுக்கு எல்லாம் சார்ஜ் இல்லையா, எப்படி எல்லாம் ஆன் தி ஸ்பாட்ல பதில சொல்லுது. இதுக்கு
ஒண்ணும் தெரியாதாம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல. இந்த ஒண்ணும் தெரியாதான் சொல்றவனதான் நம்பவே கூடாது. ஒண்ணும் தெரியாத ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி தான் 100 நாள் வரைக்கும் இருந்துருச்சு உள்ளார. இப்ப என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு தெரியல. என் அடுத்து தான் சுஜா வருண் வந்து உள்ள வந்து உட்காந்தாங்க. என்ன பேசுறது, என்ன க்வெஸ்சனுக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல. இதெல்லாம் உள்ள இழுத்து விட்டு எதுக்கு வேடிக்கை பாக்குறாங்கன்னு தெரியல. உனக்கெல்லாம் பேசவே தெரியல. சுஜா பேசினதோட இந்த கண்டென்ட் இன்னைக்கு முடிஞ்சிச்சு. பேசிக்கிட்டே இருக்கானுங்க, ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. நிறைய கண்டென்ட் கட் பண்ணி வர்றானுங்க, நிறைய சண்டலாம் நடக்குது. அதெல்லாம் இன்னும் ஆட் பண்ணி விட்டுட்டு பேசுறத குறைச்சா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. பிக் பாஸ் அல்டிமேட் உடைய டே செகண்ட் உடைய ஓவரால் ஹைலைட்ஸ் இதுதான். இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் டியூட் அஸ்வின். ஐயா மாரே, அம்மா மாரே, காணிக்க போறது கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பசுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. உனக்கு வெக்கம், மானோ, சூடு, சொர்ணம் எதுவுமே கிடையாதா? நோ சூடு, நோ சொர்ணம், நோ டிஸ்டர்பன்ஸ், அப்சல்யூட் பீஸ், லவ்.